டெக்னோ கம்பெனியிலிருந்து ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் செக்மெண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பாப் 8. ஸோ இந்த டெக்னோ பாப் 8னுடைய பிரதான ஹைலைட்ஸ் அதோடைய பாக்ஸில் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இதில் வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது இந்த விலைக்கு, அதுவும் டிடிஎஸ் சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ், 90 Hz ரெஃப்ரிஜரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 5000 mAh கண்ண பேட்டரி இருக்குது அப்படிங்கிறத ஹைலைட்டாக அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. அது தவிர இந்த பாக்ஸ்லேருந்து ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிக்சரையும் இங்கே போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 8GB RAM அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக 8GB RAM வந்து உங்களுக்கு தூரத்துன்னு பார்க்குறது 8GB மாதிரி தெரியும். பக்கத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் 4GB தான், இன்னொரு 4GB வந்து வெர்ச்சுவல் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸை நம்ம திறந்து இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். பாக்ஸினுடைய பின்புறத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்டினுடைய பல ஹைலைட்ஸ் மற்றும் முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. இதை வாசிக்கணும்னு வச்சிங்கன்னா பாஸ் பண்ணி நீங்கள் வாசிச்சுக்கலாம். பாக்ஸ் தோணுன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த டெக்னோ பாப் 8 மொபைல் ஃபோன். அது தவிர இந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக 10 W சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு கேபிள் இருக்குது. ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிபிஓ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோடைய வாரண்டி கார்டு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் ஃபோன் டெக்னோ பாப் 8 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டெக்னோ பாப் 8 பார்த்தீங்க அப்படின்னா 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கலர் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ட்ரி ஒயிட் அப்படிங்கிறாங்க. இது தவிர ஒரு பிளாக் கலர்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. பின்புறத்தில் இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃப்ராஸ்டட் மேட் ஃபினிஷிங்கில் டீசெண்டான ஒரு கலர், பார்க்குறதுக்கு லுக்கான ஒரு டிசைனாகவும் இருக்குது. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர் கிரில் கீழே கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் மேலே இருக்குது, டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதே பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது, 3.5 ஆடியோ ஜாக்காக அவங்க மிஸ் பண்ணிடல. ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன், இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரினுடைய ஸ்பீடு பாருங்கள், நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிம் காட்ரு, ஒரே நேரத்தில் 2 SIM கார்டும் ஒரு எஸ்டி கார்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4G மொபைல் ஃபோன், டூயல் VoLTE, விவோ வைஃபை எல்லாமே இந்த மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணும். மொபைலுடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8.5 mm தான், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஸ்பீக்கருடைய வால்யூம் டெஸ்ட் நீங்கள் கேட்டிங்க, ரொம்ப லவுடான ஸ்பீக்கர்னு சொல்லலாம். இந்த விலைக்கு டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசல்ஸ் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அதுவும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. இந்த கீழே மட்டும் பெருசாக இருக்கிறது அன்னியவனாக கண்ணுக்கு தெரிஞ்சாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் டிஸ்பிளேனுடைய வயர் கேபிளிங்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பெண்டாகி இருக்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு பெருசாக தான் கொடுக்க முடியும். இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே வந்து ஒரு 6.56 inch HD+ டிஸ்பிளே. ஆனால் 90 Hz கண்ணு ரெஃப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு பஞ்ச் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பஞ்ச் ஹோல் நாச்சில் உங்களுக்கு ஐஃபோனில் வரக்கூடிய அந்த டைனாமிக் ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டைனாமிக் போர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் சார்ஜ் போட்டோன்னே சார்ஜிங் அப்படின்னு சொல்லும். நீங்கள் ஏதாவது பாட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான அந்த பிளேயிங் அப்படிங்கிறத காமிக்கும். இன்கமிங் கால்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணால் கூட அந்த கால்னுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் காமிக்கும். இது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணும், அதில் நீங்கள் டிசபிள் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாமே செட்டிங்ஸ்குள்ளே, டைனாமிக் போர்ட் அப்படிங்கிற செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு HD+ டிஸ்பிளேயாக இருந்தாலும் இந்த ப்ரைஸுக்கு நல்லா இருக்குது. டைரக்ட் சன்லைட் அவுட்டோரில் நீங்கள் டிஸ்பிளே யூஸ் பண்ணலாம், பட் டைரக்ட் சன்லைட் இருக்கிறப்போ எழுத்துக்கள்லாம் தெரியுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த விலைக்கு 6500 இந்த டிஸ்பிளே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரே கேமரா தான், மெயின் கேமரா 12 MP கேமரா, அப்புறம் உலகமகா அல்லக்கை AI கேமரான்னு சொல்லிட்டு ஒரு கேமரா இருக்கும். அது நமக்கு தேவையே கிடையாது, அது ஒரு தேவையில்லாத ஆணி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் இருக்குது, அது வந்து டூயல் LED ஃப்ளாஷ். ஆக்சுவலாக எல்லா இன்ஃபினிக்ஸ் டெக்னோ மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் அவங்க ஃப்ளாஷ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீச்சரும் இங்கே இருக்குது. ஸோ இந்த மொபைலில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸினுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா டைனாமிக் ரேஞ்ச் சுத்தரவாக இல்லை. சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கைலாம் ரொம்ப ப்ளோன் அவுட்டாக தெரியுது. ஆனால் ஒரு சில ஃபோட்டோஸும் நல்லாவும் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் பரவாயில்ல. ரெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் அந்த கலருடைய அக்யூரசி மிஸ் ஆகுது, பட் எல்லோஸ் அப்புறம் க்ரீன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக அது ரீப்ரொடியூஸ் பண்ணுது. லோ லைட்டில் ஃபோட்டோகிராஃபி சுமாராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை விட கொஞ்சம் லைட்டாக ஒரு மார்ஜின் 10% பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணு வச்சுங்களேன். வீடியோ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 1080p வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம். 30 FPS தான், ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் பேக்காக இருந்தாலும் இரண்டுமே ஒரே மாதிரி தான் ஷூட் பண்ணுது. இதில் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஷேக் பண்ணாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஃபுட்டேஜ் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாமோ அது உங்களுக்கு கிடைக்கும்.
கேமரா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1080p வீடியோஸை கட் பண்ணுது. ஸோ நடந்துகிட்டே பேசுகிறேன், ஷேக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி முக்கியமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஓவரால் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். பட் இந்த பாப் 8 மொபைல் ஃபோனை பவர் பண்ணிட்டு இருக்க ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா T606 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிசாக்கினுடைய ப்ராசர். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு ப்ராசர், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசர். ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரே வேரியண்ட்டு தான், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எஸ்டி கார்டு மூலமாக நீங்கள் போட்டு நீங்கள் மெமரியை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த யூனிசாக் T06 ப்ளஸ் இந்த 4GB 64GB இந்த காம்பினேஷன் எதுக்காக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பேசிக் என்ட்ரி லெவல் யூசேஜுக்கு இந்த மொபைல் ஃபோனுடைய ப்ராசஸர் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஒரு சில சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் நம்ம போடுறோம், ஒரு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் டைம் பாஸுக்கு நம்ம விளையாடுறோம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த மொபைல் ஃபோனுடைய ப்ராசஸர் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் ஹெவியான கேம்ஸ்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கான மொபைல் நான் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிடும் அந்த மொபைல் ஃபோன். சாஃப்ட்வேரில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹை ஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஸ்கின், அது வந்து வெர்ஷன் 13 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 கோ எடிஷன் மேலே ஸ்கின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு யூஐ. இப்போது நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பேர் கேட்டாங்க, இந்த ஆண்ட்ராய்டு கோ எடிஷன் கொடுக்கறதுனால நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன் தாராளமாக இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் என்ன அப்ளிகேஷன் வேணால் தாராளமாக போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் கோ எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்ட்ரிகல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஆண்ட்ராய்டே ஒரு சில தேவையில்லாத ஆணிகளெல்லாம் இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதனால் உங்களுக்கு ஆஸ் அ யூசர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ எந்த அப்ளிகேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்கள் தாராளமாக எல்லா அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் தரப்புலேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கூகுள் அசிஸ்டன்ட், அப்புறம் அந்த ஜிமெயில், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே கோ எடிஷன் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ லைட் வெயிட்டான எடிஷன் இருக்கும். இந்த ஹார்ட்வேர் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அது என்ன பண்ண முடியுமோ அது கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த யூஐயில் எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு தெரிலப்பா. மேபி விஷுவல் டிசைன் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பட் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த நான் கொடுத்த விலையே பார்த்தீங்கன்னா 6000 கொடுத்து நம்ம வாங்குகிறோம். இதில் வந்து ஆட்ஸ் தொந்தரவு கிடையாது, தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வராது. ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த பாம் ஸ்டோர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் உங்களுக்கு இந்த ப்ளோட்வேர்லாம் லைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இன்றைக்கி நீங்கள் ஒரு 20,000-30,000 கொடுக்குற மொபைல் ஃபோனில் கூட எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ப்ளோட்வேர் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஹை ஓஎஸ் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸாக இருக்கும், ரொம்ப மீனிங்ஃபுல்லான யூஸ் ஃபீச்சர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக்கான இந்த ஹார்ட்வேர் என்ன தாங்குமோ அதை மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம், எக்ஸ்ட்ராவாக லோட் பண்ணாமல். பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000mAh-க்கான ஒரு பேட்டரி. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 10W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2.5-3 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அந்த மொபைல் ஃபோன் சாலிடாக உங்களுக்கு 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும், மீடியம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா. அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பேட்டரி லேபுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அல்ட்ரா சேவிங் மோடு, பவர் பூஸ்ட் மோடு, இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த டெக்னோ பாப் 8 வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய பட்ஜெட் 6500 தான், அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு மொபைல் ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பட்ஜெட்டுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு தாராளமாக நல்லாவே வேலை செய்து நல்ல ஒரு மொபைல் ஃபோனாக இருக்குது இது. இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, ஏற்கனவே நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கப்புக்கு ஒரு பேட்டரி கட்ட வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு மொபைல் ஃபோனை நீங்கள் ஒரு செகண்டரி பேக்கப் மொபைல் ஃபோனை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ டெக்னோ பாப் 8 இந்த மொபைல் ஃபோன் அமேசானில் இருக்குது. இது வாங்கணும்னு நினச்சிங்க வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Go, 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 go